பார்க்கக்கூடிய தொழில்நுட்பம் பார்த்தீங்கன்னா வாகைமலை சேர்க்கல தேங்காய் எண்ணெய் மாதிரி ஆற்றுகளை பற்றி பார்க்கலாம். அவற்ற அனுகூல விவசாயி அவருடைய அனுபவம் என்னன்னு பார்க்கிறேன். ஐயா, அது வாகைமலை சேர்க்க இல்லைங்களா? எத்தனை ஒரு செக்கு எத்தனை கிலோ போட்டு போட்டுருக்கீங்க? தேங்காய் சேர்த்து ஒரு செக்குக்கு ஒரு 25 கிலோ போடலாம் ஒரு செக்கு இல்லையா? இப்போ வந்து ஒரு செக்கு 25 கிலோ ஒன்றா வறட்சியெல்லாம் தாங்கன்னா ரொம்ப காஞ்சிருக்கீங்களா? நான் பருப்பு பருப்பு நல்லா காஞ்சி இந்த இப்போ போடுறது இந்த பருப்பு என்ன பருப்புங்க? இந்த வெட்டு பருப்பு சொல்கிறாங்க, இது வந்து பருத்துக்கலாம் இல்லையா? எந்த டைமாக பருப்பு இருக்குது? இது வந்து வெட்டு பருப்பு வறட்சி வறட்சி நீருக்கு போன மாதிரி வாழை மரத்தில் ஆட்டாக்குங்களா?
டிமாண்ட் இருக்கு. என்ன என்ன வேணாம் வாங்க, என்ன வேணா அதிகமாக சொல்லுங்க. புண்ணாக்கு வீட்டு வாங்குவாங்க, நல்லா இருக்கு. அப்போ 25 கிலோ போகிறோம்னு வச்சுக்கோங்க, எத்தனை கிலோ புண்ணாக்கு எடுக்கலாம்? அதான் 1 கிலோவுக்கு 600 போயிடுச்சுன்னா 400 கிலோ போட்டு கடலைக்கு கடலையில பாத்தீங்கன்னா அதிகமா வருது. என்ன கம்மியா வருது? எள்ளு கடலை புண்ணாக்கு மாதிரி 350 கிலோ 400 கிலோ அதில் செங்கூர் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, எல்லாம் இல்லை செங்கூர் சொல்கிறாங்க. அடுத்தது பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம் அதை பற்றி. எத்தனை வருஷம் அனுபவங்க உங்களுக்கு இந்த வாகமரி சேர்க்கல? 9 வருஷமாக இந்த வாகமரி சேர்க்கல தான் பண்ணிட்டு. அப்போ உங்கள்கிட்ட வாங்குறாங்க இல்லையா கஸ்டமர், அவங்க தான் என்ன திருப்பாங்கன்னா சொன்னாங்களா இந்த எண்ணெய் அந்த நீங்கள் பயன்படுத்தி சொல்லுவாங்க இல்லையா, நல்லா இருக்குது சமையலுக்கு நல்லா இருக்குது, இது கெடாமல் இருக்குது, கால் அடிக்காமல் இருக்குது, நிறைய சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி சொல்கிறாங்களா? உங்களுக்கு லிமிட்டடாக கஸ்டமர்ஸ் அவங்க கம்மி தான், கம்மி தான் கிராமத்தில். சிட்டியில் இருப்பாங்க இல்லையா? என்னென்ன ஒரு டைம் வாங்கிட்டாங்களோ உங்ககிட்ட தான் வாங்க இல்லையா? நல்லா இருக்கு, தரமாக இருக்கு. தேங்காயிலே சல்பர் வச்சது சொல்கிறாங்க, சல்பர் வைக்காது, இதெல்லாம் சல்பர் வைக்காதுன்னு. எதை வச்சு நம்ம சொல்கிறோம் சல்பர் வைக்கிறதும் வைக்காததும்? சல்பர் வச்சது பார்த்தீங்கன்னா சல்பர் போட்டு ஆட்டாங்க அந்த இன்னைக்கும் இப்போ சல்பர் போடாமல் இந்த மாதிரி ஆட்டாங்க என்னது என்ன வித்தியாசம்? ஒரே மாதிரி தான் இருக்கு பார்க்கறதுக்கு, ஆனால் இது சுத்தமான சல்பர் போட்டது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பாரம்பரியமான முறையில் ஆர்டர் பண்ணால் நல்லாயிருக்கும்.
ஓகே காஸ்ட்லேயே க்ளீன் பண்ணுறாங்க மக்கள் இல்லையா, நான் வந்து கோயிலில் போய் வாங்கிட்டு வந்து பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி பண்ணோம்னா பாரம்பரியமான முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னா நோயெல்லாம் வராது தருக்கலாம் இல்லையா, தேங்காயையும் பயன்படுத்தலாம் எல்லாமே எல்லா சமயத்துக்கும் உடம்பு உடம்பு ரெண்டு தேஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆரம்பத்தில் அந்த மிஷின் வாங்கினப்போ வந்து 16 கிலோ தான் இருக்கு சார், 16 கிலோ தான் அளவு. தேங்காய் உடம்பு உடக்கே தேயும் உடம்பு அசைச்சு பெருசாகிட்டே இருக்கும். உடம்பு அகலமாயிட்டு உடம்பு 21 கிலோ போட்டுருக்கேன். 16 கிலோ அந்த அளவுக்கு தேஞ்சிட்டு இப்போ மாற்றிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு முறை உடக்க மாத்திரத்தையும் புது உடக்க போட்டீங்கன்னா 6000 to 10000 வரைக்கும் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பண்ணும்போது உடலுக்கு நல்லது இல்லையா, உடலுக்கு நல்லது, நம்மளுடைய உடலுக்கு நல்லது. நிறைய பேர் தேங்காய் குடிக்கலாம் சமையலுக்கு ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து இதில் ஆட்டி அதைக்கிட்டு சமையல் யூஸ் பண்ணுறாங்க. தேங்காய் சமையல் தேங்காய் அதிகமாக சமையல் பயன்படுத்துவாங்க. இப்போ நம்ம எல்லாமே பயன்படுத்துறாங்க. கடலை பொறுத்த விளையாமல் கடலை என்ன விளையாடுவோம் தேங்காய் யூஸ் பண்ணுவாங்க சமையலுக்கு. தேங்காய் இந்த செத்துல ஆக்கணும் நல்லாயிருக்கு, நல்லா இருக்குது. இப்போ ரெண்டு வருஷம் வச்சுக்கலாம் சொல்லுவீங்க இல்லையா. கம்மியான அளவில் பண்ணுறவங்களுக்கு நம்ம வாட்டரையும் போட்டுருக்கேன். ஓ கம்மியான அளவு பண்ணுறாங்க மக்கள் வந்து வாழை மரம் சக்கு இதெல்லாம் வாங்கி பயன்படுத்தும் போது உடலுக்கு நல்லது. நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு இது மிக மிக முக்கியமான ஒன்று இல்லைங்களா. இவ்வளோ பியூராக வருது இல்லைங்க. பார்த்தீங்களா